திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுட்டு வட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவுகின்றது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். வணக்கம் சந்திரசேகர், தற்போது பொன்னேரி பகுதியில் இந்த பனிப்பொழிவு காரணமாக மக்கள் படும் சிரமங்களை பதிவிடுங்க. அதே போன்று காலை நேரங்களுக்கு பிறகு வெயிலின் தாக்கம் எப்படி உள்ளது, அது குறித்தான தகவலையும் வெளியிடுங்க. வணக்கம் ராம்குமார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்று வட்டார பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுகிறது. அதாவது மார்கழி மாதம் ஓய்ந்து மாசி மாதமும் முடிவு காரவுள்ள இந்த சூழ்நிலையில் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு நீடித்து வருகிறது. இன்று வழக்கத்திற்கு மாறாக காலை 7 மணி வரை பொன்னேரி, மீஞ்சூர், கும்பிபுண்டி ஆகிய பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகினர். சாலைகளில் முன்னால் செல்லக்கூடிய வாகனங்கள் தெரியாததாலும், எதிரில் வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத காரணத்தாலும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே வாகன ஓட்டிகள் வாகனத்தை ஓட்டி செல்கின்றனர். பனிப்பொழிவால் தொலைவில் உள்ள கல்லூரி, பள்ளி ஆகிய இடங்களுக்கு செல்ல வேண்டிய மாணவர்கள், அதிகாலையில் புறப்பட்டு செல்லும் மாணவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகினர். விளை நிலங்களுக்கு செல்லும் விவசாய தொழிலாளர்களும் பனிப்பொழிவு காரணமாக கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதே நேரத்தில் காலை 10 மணிக்கு மேல், அதிகாலையிலிருந்து 8 மணி வரை பனிப்பொழிவு அதிகமாக இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேல் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது சித்திரை மாதத்தில் இருக்கும் வெயில் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு வெயிலின் தாக்கம் இப்போதும் இருக்கிறது ராம்குமார். சந்திரசேகர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.